Hi guys, welcome to our new video. In the video, we will talk about ARK Survival Evolved Part 8. Okay, in the part, we will talk about the mission. Okay, hunt Aranyu. That is the spider. அதுக்கு என்ன தேவைப்படுது ஷார்ட்கன் அப்புறம் 20 செல் அதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லைங்க நம்ம கரெக்டாக போய் தான் நம்மக்கிட்ட சேபர் டூத்தே இருக்குது அப்புறம் இதுக்கு துப்பாக்கி நம்ம இதுலேயே கடிச்சு கடிச்சு எல்லாத்தையும் கொண்டுறோம் இப்போ வாங்க இது நிறைய குகையில் தான் இருக்கும் இந்த சைடு வால்கனோ மவுண்டைன் வால்கனோ கேவுக்கு போக சொல்லுது ஆனால் நம்ம அங்கே இருக்கிற அந்த ஃபாரஸ்ட் கேவுக்கே போகலாம் கேவுக்கே வாங்க இப்போ நம்ம டக்குன்னு அங்கே போயிடலாம் ஓகே கைஸ் இப்போ நம்ம அந்த கேவுக்குள்ளே வந்தாச்சு இப்போ வாங்க நம்ம அந்த ஸ்பைடரை தரலாம் ஸ்பைடர் இங்கே முன்னாடி இருக்காது கொஞ்சம் உள்ளே போகணும் ஸோ அதனால் கொஞ்சம் உள்ளே போய் வைக்கலாம் அதெல்லாம் ஸ்பான் ஆகிறதே எனக்கு லேகடிக்குது வேறு ஒன்றும் இல்லை இல்லைன்னா ஸ்மூதாக தான் இருக்கும் சரி ஓகே இப்போ நம்ம உள்ளே போகலாம் ரெண்டு வழி பெரியது நம்ம லெஃப்ட் சைடு தான் போகணும் எப்பயுமே இந்த வகையில் லெஃப்ட் சைடு தான் திரும்பணும் வரப்போ ரைட் சைடு திரும்பணும் அதுதான் வெளியே வர்றதுக்கான வழி சரி ஓகே போகலாம் இப்போ ரைட் சைடு தான் திரும்பி ஆகணும் ஏன்டா லெஃப்ட் சைடு திரும்பலான்னு கேட்காதீங்க லெஃப்ட் சைடில் அந்த கிறிஸ்டல்ஸ் பைக்ஸ் இருக்குது அதனால் திரும்பக்கூடாது சரி ஓகே நம்ம ஸ்பைடர்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் இங்கே அந்த புகை வர இடத்துல தான் ஸ்பைடர்ஸ் இருக்கிறது ஓகே அதனால் ஒரு சேவ் பண்ணிப்போம் ஏன்னா ரொம்ப டேஞ்சர் ஒரு சேவ் பண்ணிவிட்டு சரி ஓகே இந்த வழியில் யாரும் இல்லை இந்த வழி தவறான வழி தான் ஏன்னா இதில் நிறைய ஸ்பைடர்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் உள்ளே போய் பார்ப்போம் இங்கே என்ன முட்டு சேர்ந்து இங்கே இங்கே ரெண்டு வழி பிரியுது சரி ஓகே புகை ஓடுது ஒரு வழியில் ஏன் வேணாம் ஏன் தொலைஞ்சு போயிட்டோம்னா அப்புறம் ரொம்ப ஆகி போயிடும் நம்ம எப்பயும் போகிற வழியிலேயே போவோம் ஓகே வந்தாச்சு எங்கே யாரையுமே காணோம் எல்லாம் குடிமாற்றிட்டு போயிட்டாங்களோ யாரையுமே காணாங்க கைஸ் ஒருத்தர் கூட இல்லைங்க குகையில் எல்லாருமே காலி பண்ணிட்டு போயிட்டாங்களோ தங்கு யாருமே அடிக்கிறதுக்கு இல்லையே முதல் தடவை வந்தப்பல எல்லாம் ரெடியாக இருந்தாங்க படையோட சர்ச் காட்டுது சரி ஓகே கீழே இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் இருக்காங்க ஒரே ஒரு பாம்பு மட்டும் நொந்துட்டு போகுது அக்கா ஒரு அரணியும் இருக்குது ஓகே ஓகே எங்கே நான் அஞ்சு பாம்பு வந்துருச்சுங்க அஞ்சு பாம்பு ஓகே ரெண்டு செத்துருச்சு இன்னும் ஒன்று தான் இருக்குது மூணு செத்துருச்சா ஓகே பாம்பு எல்லாமே செத்துருச்சு இப்போ அந்த அரணியும் இருக்குது ஸ்பைடு ஒன்று கொண்டுட்டோம் இது ரெண்டாவது ரெண்டாவதும் கொண்டாச்சுங்க லெவல் 10 தான் சரி ஓகே இந்த இடத்துல வேறு எதுவுமே இல்லை ஏன் ஒழுங்கிட்டுருக்கா இல்லை சரி இப்போ கொஞ்சம் உள்ளே போவோம் உள்ளே போகிறதுக்குன்னு நினைக்கிறேன் இருக்குதுங்க தேல் இருக்குது ஒரு ரெண்டு மூணு அரணியம் இல்லைங்க தேல் தான் இருக்குது ஓகே நம்ம இந்த தேலை கொண்டுருவோம் ஒன்று ஒன்றாச்சு ரெண்டாவது ஒன்றாச்சு இங்கே மூணாவது ஒன்று இருக்குது மூணாவதாக ஒன்று வந்திருக்கு 1000 டேமேஜ் போட்டிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைக்கணும் ஏன்னா ஒரு அடிக்கு 60 தான் போகும் சேப்பட்டுறதுக்கு அந்தளவு லெவல் வச்சுருக்கேன் ஓகே அதனால் ஒரு 10-20 அடி அடிக்க வேண்டியது இருக்கும் 1200 ஓகே அவ்வளோதான் 200 வந்துருச்சு கொஞ்சம் நேரத்தில் அவ்வளோதான் சேர்த்து போச்சு சரி வாங்க இப்போ நம்ம உள்ளே போகலாம் இந்த இடத்துல வேறு எதுவும் இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது ஆனால் எதுவும் இல்லை சரி வந்ததுக்கு நம்ம ஆர்டிஃபேக்ட் எடுத்துகிட்டு போயிடலாம் வாங்க கைஸ் நினச்சேன் இங்கே எதுவும் இருக்குன்னு இப்போ தான் ரெண்டு பாம்பு வருது ஓகே ரெண்டு தீ ஒன்று கொண்டாச்சு ரெண்டாவது சாக போகுது இன்னும் ஒரு அடி செத்துருச்சு சரி எடுத்துக்கலாம் இதை பார்த்தா எனக்கு மண்புழு போகிறதுதான் கைஸ் இருக்குது மொதல் தடவை விளையாடுறப்பெல்லாம் எனக்கு பயமாக இருந்தது குகைக்குள்ள போகிறதுக்கு இப்போல்லாம் ஏதோ சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ நம்ம இறங்கி உள்ளே போய் ஆர்டிஃபேக்ட் எடுத்துகிட்டு வந்துடுவோம் இருட்டாக இருக்குது ஓகே உள்ளே யாராவது இருக்காங்களா எனிபடி தேர் ஓகே ஒரு 3-4 அரணியம் இருக்குது ரெண்டு பண்ணாச்சு 3 பண்ணாச்சு இன்னும் ஒன்று இருக்குது அதையும் பண்ணாச்சு ஓ 5 இருக்கா ஓகே 5 பண்ணாச்சு எக்ஸ்ட்ரா 2 வருது எக்ஸ்ட்ரா 2 இருக்குது ஒன்று அங்கேயே நின்றுச்சு ஒன்று வந்து செத்துருச்சு சரி ஓகே இன்னும் ஒன்று இருக்குது ஃபேபர் டூத் ஃபெல் டு பிகின் சரி நீ பின்னாடியே இருக்கு எங்கள் கைஸ் இங்கே ஒன்று இருக்குது கண்டுபிடிச்சிட்டேன் பண்ணாச்சு
லெவல் 20 கிட்டத்தட்ட ஒரு 8-1 நினைக்கிறேன். நிறைய கொண்ட மாதிரி தான் இருக்குது, ஆனால் 8 தான் காட்டுது ரேடாரில். இப்போ நம்ம ஆர்டிஃபேக்ட் எடுத்துகிட்டு ஓடிடுவோம். யாரும் இல்லை. சரி ஓகே, ஆர்டிஃபேக்ட் எடுத்தாச்சு, வெளியே வந்துட்டு வரோம். சேபர் டூத் போகலாம். ஓகேங்க, சேபர் டூத்தில் ஏறிச்சு. என்னங்க வீட்டில் இருக்குது, கறி ஓவராயிடுச்சோ? ஆமாங்க, கறி ஓவராயிடுச்சு. எல்லாம் ஃபீடு கொடுத்துடலாம், கீழே தூக்கி போட வேணாம், சாப்பாடாக கொடுத்துடலாம். நம்மக்கிட்ட ஏகப்பட்டதுக்குது, ட்ராப் கொடுத்துடலாம். சரி ஓகே, இப்போ நம்ம கறியெல்லாம் கீழே போட்டு ஸ்பைடரை தேடிக்கிட்டு இருந்தோம். வெளியே போகிற வழியில் வெளியே வந்துட்டு கிட்டத்தட்ட அந்த இடத்துல ஒரு ரெண்டு ஸ்பைடர் வந்தது. சரி ஓகே, அதிகம் கொண்டுலாம் 3-4 வந்துருச்சுங்க. அதுக்குள்ளே ரெண்டுன்னு சொல்கிறதுக்குள்ளே 4 வந்துருச்சு. ஒரே 2 செத்து போச்சு, 3 செத்துருச்சு, இன்னும் 2 எக்ஸ்ட்ரா வந்துருது. ஓகே, 20 எனக்கு என்ன நிறைய கொண்ட மாதிரி தான் இருக்குது, ஆனால் ரேடாரில் வெறும் 11-12 என்னமோ தான் காட்டுது. ஆனால் எனக்கு நிறைய கொண்டுட்ட மாதிரி தான் இருக்குது. இங்கிலே சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்சு 30-20 தாண்டி இருக்கும் இந்நேரம், ஆனால் கம்மியாக தான் காட்டுது. நீங்கள் பாருங்க, வரிசையாக வந்துக்கிட்டே இருக்குது. வரட்டும் வரட்டும், 20 வரட்டும். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 17 இருக்கும்னு நினைக்கிறேன். 17 கிட்டே கொண்டுட்டோம். அந்த இடத்துல நம்ம பெருசாக வருது ஒரு பாம்பு. கமான் கமான், ஒரு 18 கொண்டுட்டு நினைக்கிறேன். இங்கே ஒரு பாம்பு செத்துருச்சு, என் முன்ன 2 பாம்பு வருது. இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதே. கமான் ஃபர்ஸ்ட் ஸ்பைடர். 19 கொண்டு இன்னும் 1 கொண்டுட்டா மிஷன் முடியுதுங்க. ஒரே ஒரு ஸ்பைடர் இந்த இடத்துல சர்ச் காட்டுது, ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியலையே. பொறுமையாக போவோம், அப்போ தான் ட்ரிகர் ஆகி வரும். இங்கே ஒரு தேல் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டாக ஒன்றலாம். டிஸ்டர்பன்ஸ் ஒன்று வந்துருச்சிங்க, ஒன்று பார்த்துட்டா இங்கே தான் இருக்குது. ஓகே, நம்ம ஸ்பைடரை மட்டும் கொண்டுட்டு கே விட்டு வெளியே போயிடலாம். இதுங்க வேறு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஓகே, ஸ்பைடரை கொண்டாச்சு. அப்பயும் இன்னும் ஒன்றா, என்னடா 20 மேலே கொண்ட மாதிரி இருக்குது, ஆனால் இல்லை இல்லைங்கிறீங்க. சரி ஓகே, இன்னும் ஒன்று வேணுமா? சர்ச் காட்டுது, இங்கே தான் இருக்குது. இங்கே இருக்குது, காணாமே. இன்னும் ஒன்று இருக்குது, ஒன்று இருக்குது, ஒன்று இருக்குது. 99 மீட்டர், 93. சரி ஓகே, அது ஒன்றையும் சீக்கிரமாக கண்டுபிடிப்போம். வெளியே போய் பார்ப்போம், அப்போ தான் ஸ்பான் ஆகும். ஓகே, வெளியே வந்துட்டோம். காணாமே, எங்கே ஒன்றா கூட காணா. இந்த இடத்துல ஸ்பான் ஆகும் நிறையா, ஒன்றா கூட காணாமே. ஓகே, நம்ம மறுபடியும் குகைக்குள்ளேயே போவோம். ஒரு 140 மீட்டர் காட்டுது, எங்கே இருக்குன்னு தெரில. 129. மறுபடியும் ஆர்டிஃபேக்ட் எடுத்து தான் வந்திருக்கோம். சரி ஓகே, இங்கே எதுவும் சர்ச் காட்டுது. இங்கே எதாவது வழி போகுதா? தண்ணி இருக்குது. அந்த இடத்துல ஒருத்தர் நிற்கிறா அப்படி, வழி கேட்போம். ஆனால் எங்கடா எங்கே ஸ்பைடர் இருக்குது தெரியலங்கிற அப்படி மண்டையிலே கொட்டுறாரு. நம்ம ஒரு 2 கொட்டு கொட்டிடுவோம். ஓகே, இந்த இடத்துல ஒரு வழி போகுது, பார்க்கலாம் இங்கே இருக்கான்னு. ஸ்பைடர் வந்து பாம்பா, பார்க்கறதுக்கு ஸ்பைடர் மாதிரி இருந்தது. ஓகே, 3 வந்துருச்சு. அதுக்குள்ள குகைக்குள்ள பாம்புக்கு என்ன வேலைனே எனக்கு தெரியல. ஓகே, இன்னும் ஒன்று தான் இருக்கு. 74-18 செத்துச்சு. வாங்க, இந்த இடத்துல ஒரு வழி போகுது, இந்த இடத்துல சர்ச் பண்ணி பார்க்கலாம். இன்னும் ஒன்று இருக்கா? எக்ஸ்ட்ரா ஒன்று வந்துருக்கு. சரி ஓகே, அதிகம் ஒன்றாச்சு. ஓகே, இந்த இடத்துல ஒரு வழி போகுது. ஓகே, இது என்ன போகிற மாதிரியே இருக்குது லைட்டு. இங்கே ஒரு சைடு இருக்குங்க, அரானியும் போட்டு தெளிச்சுங்க. ஆர்டிஃபேக்ட் பத்தில் தான் இருக்குது. ஓகே, ஒன்றாச்சு. ஷாட்கன் அசன் ஷாட்கன் ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க, அதுக்கு எவ்வளோ டேமேஜ்னு பார்க்கலாம். இதெல்லாம் எங்கே காணோம்? கறி சாப்பிடுவோம். வெயிட் ஓவர் ஆயிடுச்சிங்க.
ஓகே கைஸ், அந்த கொகையை விட்டு வெளியே வந்து நம்ம இப்போ அடுத்த மிஷனுக்கு வந்துட்டோம். எடுத்த ஆர்டிஃபேக்ட்டை கொண்டு போய் அந்த ஆப்லிக்ஸில் வச்சு சமான் பண்ணணுமா? ஓகே, அந்த மிஷனுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ ஓகே, ஆர்டிஃபேக்ட் நம்ம கொகையிலேருந்து எடுத்தோம், அதை காமிச்சிருப்பேன். இப்போ அதை கொண்டு வந்து சமான் பண்ண போகிறோம், அதாவது ட்ரிபியூட் பண்ண போகிறோம். சரி ஓகே, ஏன் இப்படி லேக் ஆகுது? ஓகே, ட்ரிபியூட் கொடுத்தாச்சு. இப்போ ஏதோ ரெட் டாட் மாதிரி மேலே போகுது, அதே மாதிரி கீழே வந்துடுச்சு. சரி ஓகே, மெட்டல் பிக்கக்ஸ் எங்கள் இதெல்லாம் ஒரு இதாக அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போய் எடுத்துகிட்டு வந்து இதை கொடுக்குறானுங்களே, வேறு எதாவது கொடுத்தா கூட பரவாயில்ல. சரி ஓகே, இந்த மிஷனும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, த ஹண்டர்ஸ் ட்ரிபியூட். சரி ஓகே கைஸ், அடுத்த மிஷனுக்கு போகலாம். சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம அடுத்த மிஷனுக்கு வந்துட்டுருக்கோம். டேம் அவுட் அண்ட் நாக் டேம் சாரி நாக் அவுட் அண்ட் டேம் எங்கள்டான் இங்கே ஒன்று இருந்தது, நல்லா அடித்தேன். பதில் போய்ப்பான். ஓகே, அன்கான்சியஸாக ஆயிடுச்சு, நான் தான் தேவையில்லாம மடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ நம்ம இதுக்கு ஃபுட்டு போட்டுருவோம். ஓகே, ரா மீட்டு. ஓகே கைஸ், இப்போ அது ஃபுட்டு போட்டாச்சு, நம்ம போய் ஹெல்த் நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிருச்சு, அதாவது ஆக்சிஜன் குறைய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம போய் இப்போ ஆக்சிஜன் எடுத்துகிட்டு இது டேம் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகே கைஸ், இதை நம்ம ஃபாஸ்ட் பண்ணிட்டோம், டேம் ஆகி முடிய போகுது, அதில் ஃபாஸ்ட்டாகவே ஏறுது. ஏன்னா நம்ம ஸ்மூத்திங் பம்ப் போட்டிருக்கோம், 10 minutes ஸ்மூத்திங் பம்ப், அதனால் கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாகவே ஏறிக்கிட்டு இருக்குது. ஓகே, 47% வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல்லைங்கன்னு போடுவோங்க, அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய பார்ட் 9 நல்லா மறக்காமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துவிடும். மறக்காமல் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துவிடும். கொஞ்சம் பிரைமே தேவைப்பட்டது, அதுக்காக 2 ஆமையை ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஓகே, அவ்வளோதான் டைம் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம புது பெட்டு டைம் ஆயிடுச்சு. ஓகே, நேம் யுவர் நியூ ஃப்ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இறங்கி டக்குன்னு தலைவருக்கு சுற்றி சுற்றி பார்ப்போம், நல்லா தான் இருக்காரு. ஃபாலோ கொடுத்தாச்சு, கடைக்கு வர சொல்லிடுவோம். கரைக்கு வரும்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா ஹெச்ஆர் சொல்ல பெருசாக தான் இருக்கு, வந்துடுச்சு. அதனால் ஒன்றும் கவலை இல்லை. மெகலோடான் 116 level. ஜெய்கே அதே பெரிய டீ கொடுத்து வச்சுருவோம். ஓகே, நேம் யுவர் ஃப்ரெண்ட் கம்ப்ளீட்டட். ஓகே, டேம் மெகலோடான் கம்ப்ளீட் ஆயிடுச்சிங்க, மிஷன் கம்ப்ளீட். ஓ, 800 எக்ஸ்ட்ரா பாயிண்ட். ஓகே, பர்சியூட் ரிவார்டு 8000 கொடுத்துருக்காங்க. தஞ்சி எனக்கு ஒரு 5 level ஏற போகுது எனக்கு, எனக்கு இல்லையா? ஓகேங்க, எனக்கு இல்லை, சார்க்கு போட்டிருக்காங்க. 26 level கொடுத்துருக்குங்க சார்க்கு, பரவாயில்ல, என்ன கொடுப்பாங்கன்னு நினச்சேன். சரி ஓகே, வெயிட் ஏற்றிடுவோம், ஹெல்த் ஏற்றிடுவோம், ஹெல்த் ஏறுமே 2000 எதுக்கு ஏற்றிடுவோம். ஓகே, மீலே அப்புறம் மூமெண்ட் பே 17. ஓகே, 25% அப்ளை கொடுத்தலாம், அதுக்குள்ளே 26 level போயிடுச்சா, ஸ்டாப்னா ஏற்றோம் இல்லையே. ஓகே, அப்ளை கொடுத்தாச்சு, லெவல் 142 வந்துச்சுங்க, 116 இருந்தது, ஸ்ட்ரெயிட்டாக 142 ஏறிடுச்சு. சரி ஓகே, நல்ல நேரம் எனக்கு வரது, எனக்கு வர வேண்டியது அதுக்கு ஏறிடுச்சு. சரி போக, நம்ம அடுத்த மிஷினுக்கு வந்துடலாம். வீட்டுக்கு வந்துட்டோம், நம்ம டக்குன்னு வீட்டுக்கு வந்துட்டோம். டேம் கேஸ்ட்ரோடைட்னு போட்டிருந்தது. ஓகே, நம்ம ஏற்கனவே அதை பிடிச்சி வச்சுருந்தோம், அதை எப்படி பிடிச்சோங்கிற வீடியோவே நான் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணல நான் போடுவேன், அதனால் அதை பார்த்துக்கோங்க எப்படி பிடிச்சோங்கிறது. சரி ஓகே, நம்ம கேஸ்ட்ரோடைட் ஏற்கனவே பிடிச்சிட்டோம், பார்த்தல போயிட்டு போவோம். சரி ஓகே, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நேம் யூ நியூ ஃப்ரெண்டு கொடுத்துருக்காங்க, அதே பேர் இருக்கட்டும். ஓகே, அதுவும் கம்ப்ளீட்டட். டேம் கேஸ்ட்ரோடைட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு லெவல் கொடுத்து, ஓகே ஏரோ இது கொடுத்துருக்காங்க. ஓகே, ஏரோ கொடுத்துருக்காங்க, ஏதோ ஷாக் ஏரோவும் ஹைலி எஃபெக்டிவ். மெனி ஆஃப் த லார்ஜஸ்ட் கிரியேச்சர், பெரிய கிரியேச்சர் டவுன் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுமா? சரி ஓகே, நம்ம வாங்கி வச்சுப்போம். டாக்ஸிக் அண்ட் ஆரோஸ். சரி ஓகே, இப்போ நம்ம அடுத்த மிஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அவனுக்கு ஒரு லெவல் கொடுத்தது, அதை ஏற்றிட்டு அடுத்த மிஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்டைன் எக் கார்போனிங்ஸோட எக்கு வேணுமாங்க, அதாவது அந்த ஆமை ஒன்று இருக்குது இல்லைங்களா, அந்த ஆமையோட எருக்கு தான் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ராக் கேரட்டு. சரி ஓகே, இப்போ நம்ம பறந்து போய் அந்த ஆமை எக்க தேடிட்டு வருவோம், ஏன்னா ஃப்ரிட்ஜில் இல்லை, என் ஃப்ரிட்ஜில் இல்லாமல் போய் எடுத்துகிட்டு தான் வரணும், வேறு வழி இல்லை. சரி ஓகே, இதுதான் அந்த முட்டை, மொதல் தடவை பார்க்குறீங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் அந்த ஆமை முட்டை, நல்லா பெருசாக இருக்குது, ப்ரௌன் க்ரீன் அண்ட் ஆரஞ்சு கலரில். சரி ஓகே, இப்போ நம்ம அதை எடுத்துக்கலாம்,
அதோட பேரண்ட்ஸ் நம்மளை துரத்திக்கிட்டு வராங்க பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வராங்கன்னு. ஆனால் எங்களால் நம்மளை பிடிக்கவே முடியாது. ஓகே, ரெண்டு பேருமே வராங்க. சரி ஓகே, இப்போ நம்ம அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடலாம். சரி ஓகே, வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரு ரெண்டு ராக்கெட் எடுத்துக்கிட்டுருக்காங்க, அதையும் எடுத்துப்போம். கரெக்டாக ரெண்டு எடுப்போம். சரி ஓகே, மூணு எடுத்துப்போம். யார் கேட்க போகிறோம்? ஓகே, கலெக்டரா கேரட் அண்ட் குக்கோட மீட் ஜர்க்கி வேணுமாங்க. ஓகே, ஜர்க்கி நம்ம செஞ்சிட்டோம். செஞ்சிட்டோமா? இல்லைங்க, ரா கேரட் இருக்கு. அதாவது ஒரு ப்ரைம் மீட் ஜர்க்கி வேணுமா? அதனால் நம்மக்கிட்ட ப்ரைம் மீட் இருக்காது, ஏன்னா டக்கு டக்குன்னு கெட்டு போயிடும். அதனால் நம்ம இதை ஃப்ரெஷ்ஷாக தான் எடுத்துகிட்டு வரணும். சரி ஓகே கைஸ், வாங்க போய் அன் பண்ணிட்டு வந்துடலாம். சரி ஓகே, நம்ம இந்த சார்க்கோவில் தான் வந்திருக்கோம். இது நம்ம சார்க்காவை எப்படி பிடிச்சோங்கிற வீடியோ மறக்காம வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் போடுவோம். அங்கே பாருங்கள், ஒரே கடியில் முன்னோரிட்டு போகுது. நல்ல பவரான ஒரு அணிகள் தான், நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. நான் முன்னாடி போகிறத சொல்லலை, நம்ம சார்க்காவை சொல்கிறேன். சரி ஓகே, டெத் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ப்ரைமிட் எடுத்தோம்னா ஓகே, ஆறு ப்ரைமிட், ஒரு பத்து ப்ரைமிட் எடுத்துருக்கு. வாங்க நம்ம போய் கத்தி செய்ய ஆரம்பிச்சிடலாம். வேறு எதுவும் இல்லை. ஓகே, இங்கே எதுவும் ஸ்பாடாகுது. ஓகே, இன்னொன்று இருந்துச்சு, ரெண்டு அடிச்சேன், ஒன்று எங்கேயோ ஓடிடுச்சு. இப்போ வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம். ஓகே, வீட்டுக்கு வந்துட்டோம். நம்ம அந்த கேம்ப், அதாவது வீட்டுக்கு பக்கத்தில் தான் அடித்தோம். அந்த லெக் எடுத்துமோ, இங்கே இருக்கிற கறியெலாம் எடுத்துமோனா அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதனால் எதுவும் கலந்துடக்கூடாது. அதனால் எல்லாத்தையுமே எடுத்துருவோம், ஃப்ரெஷ்ஷாக போடுவோம். ஓகே, இத்தனை ப்ரைம் மீட் இருக்குது, நம்ம ஒரு ரெண்டை மட்டும் போடுவோம். ஓகே, நம்ம கிட்ட தேய்ச்சி இருக்கா? ஓகே, தேய்ச்சி இல்லை, எடுத்துகிட்டு தான் வரணும். உட்டும் இல்லை, தேய்ச்சும் இல்லை. ஓகே, நம்மளோட ஸ்டோரேஜ் பாக்ஸில் இருக்கும். ஃப்ரிட்ஜில் போய் மற்ற ப்ரைம் மீட்லாம் தூக்கி போட்டு வந்துடுவோம். ஆனால் நமக்கு தேவையில்லாதது. இந்த அம்பு என்ன பண்ணுன்னு கூட எனக்கு தெரியல, என்ன ஷூட் பண்ணதே இல்லை. காஸ்ட்ரோடைட் கொடுத்த அம்பு தான், 20 கொடுத்தது, இன்னும் அப்படியே தான் இருக்குது. சரி ஓகே, இப்போ நம்ம ப்ரைமேட் செய்கிற வேலையில் இறங்குவோம். சரி ஓகே, இப்போ தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்து லைட் ஃபயர் கொடுத்தாச்சு. அதாவது என்ன கொடுக்கல, கொடுத்தாச்சு. ஓகே, குக்கிங் ஆகுது. ஒரு 16 செகண்ட், 15, 14, 13. ஓகே, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். 7, 6, 5. ஏ, ப்ரைமீட் எப்படி வரும் கூட எனக்கு தெரியாது. நார்மல் மீட் வரைக்குமா இப்படி இருக்குமா, இல்லை பழந்தமாக கூட தெரியாது. அதனால் ஒரு சேவ் பண்ணிப்போம். சேவாக பார்ப்போம், ஒரு முக்கியம். ஓகே கைஸ், ப்ரைமீட் ரெடியாகிச்சு. இப்படி தான் இருக்குது, லெக் பீஸ் மாதிரி தான் இருக்குது, ஏதோ கட் பண்ணி போட்ட மாதிரி. சரி ஓகே, நம்ம அதை எடுத்துப்போம். நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, அது பாட்டுக்கு ஏறிக்கிட்டோம். சரி ஓகே, நம்ம வந்து ஜர்க்கி செய்ய ஆரம்பிச்சிடும். ப்ரிசர்விங் பின்னில் தான் கைஸ் ஜர்க்கி செய்ய முடியும், வேறு எதுலேயும் செய்ய முடியாது. அதுலேயும் கீழே கொடுத்துருக்காங்க, யூஸ் ஸ்பார்க் பவுடர், ஆயில். ஆயில் நம்மக்கிட்ட இருக்கும், ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, ஒரு ஆயில் இருக்குது, இத்தனை ஆயில். கருப்பு கலரில் இருக்கும், பனிப்பட சக்தியில் மட்டும் கிடைக்கும். அதாவது அந்த ஸ்னோவி ஏரியாலாம் அந்த ஸ்னோ ஆயில் ஏரியாக்குன்னு ஒன்று இருக்கும், அதை வெட்டினா உங்களுக்கு கிடைக்கும். சரி ஓகே, குக்காக ஆரம்பித்து விட்டது. ஓகே, அரை மணி நேரம் தான். ஓகே, 40 மினிட்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ புரியுது, இது ஒரு ஸ்லோ கேபிள் செய்கிறது, அதனால தான் இப்போ புரியுது. இப்போ நம்ம ஒரு உயிரினத்தை படிக்க போகிறோம், அதை எப்படி படிக்க போகிறோம். சரி ஓகே கைஸ், இப்போ அந்த மிருகத்தை பிடிச்சிருக்கோம். அது எப்படி பிடிச்சாங்கிற வீடியோ மறக்காமல் வேணும்னா கமெண்ட் பண்ணுறேன். கமெண்ட் பண்ணலனாலும் போடுவேன், பார்த்துக்கோங்க. சரி ஓகே, நம்ம அந்த ஜெர்க்கி ரெடி ஆகிடுச்சு, அதை பிடிக்கிறதுக்குள்ளேயே. அதனால் ஜெர்க்கி ரெடி பண்ணிட்டு, சரி ஜெர்க்கி எடுத்துக்கிட்டு வாட்டரை ஃபில் பண்ணிட்டோம். வாட்டர் ஃபில் பண்ணிட்டு அங்கே பாருங்கள், அந்த மிருகம் நிற்கிது ப்ளூ கலர். அதை எப்படி பிடிச்சவங்கிற வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம அந்த கிபிளில் செய்ய ஆரம்பிச்சிடும், அந்த ஸ்லோவஸ்ட் கிபிள். இது எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியலீங்க எங்கே. சரி ஓகே, முதல்ல அந்த முட்டையை போட்டுப்போம். அடுத்த ரெசிபி ஒரு ப்ரைமேட் சர்க்கி. ஓகே, அதிகம் போட்டுச்சு. நெக்ஸ்ட் ஒரு ரெண்டு மீஜபெரி, ஒரு ரா கேரட். ஓகே, ஒரே ஒரு ரா கேரட் தானா, போட்டுப்போம். அடுத்து ரெண்டு மீஜபெரி, மூணு ஃபைபரு. ஓகே, குறைச்சிப்போம். நான் ஒன்று, ஓகே ரெண்டு, மூணு ஃபைபர். ஓகே, மூணு ஃபைபர், அதையும் கரெக்டாக எண்டி போடுவோம், இல்லைனா கிபிள் வராது. சரி ஓகே, 7 gen வாட்டர். எங்கே எங்கே மேலே இருக்குது, கொடுத்தாச்சு. இப்போ லைட் ஃபயர் எடுத்துடலாம். குக்காக ஆரம்பித்து விட்டது, 30 செகண்ட்ஸ். சரி ஓகே, வெயிட் பண்ணுவோம்.
கார்பன் இன்ஸ்ட்ருமெண்ட்டை எல்லாத்தையும் கரெக்டாக தான் போட்டுருவோம். 30 seconds குக் ஆகுமா? ஓகே குக்கிங் இந்த டர்னடான் பிடிச்ச வீடியோவை என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். 175 level நான் இருக்கிறதுக்கு 150 வரைக்கும் தான் லெவல் வரும். நான் மீடியம் வச்சு தான் விளாட்றேன். எப்படி 175 பிடிச்சவங்க கரெக்டாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், போட்டு விட்றேன். கமெண்ட் பண்ணல நான் கொடுவேன், மறக்காமல் பார்த்துக்கோங்க எப்படின்னு. ஓகே என்னால் குக்கு ஆகிருக்கும், பார்க்கலாம். ஓகே குக் ஆகிடுச்சு. இப்போ தொட்டு அந்த கேபிளை எடுத்துக்கொள்ளலாம். லைட் ஆஃப் கொடுத்தாச்சு. ஓகே மிஷன் கம்ப்ளீட்டாக ஒரு லெவலப் கொடுத்துருக்காங்க. இந்த லெவலப் ஏற்றிட்டு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாகம் 9 சந்திக்கிறேன். பாய் கைஸ். பாகம் வீடியோ வேணால் கமெண்ட் பண்ணுங்கள்.